அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து. ஜனாசாவை சுமந்து சொல்கின்ற பொழுது கலிமாவை மொழிவதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று ஒருவர் கேட்கிறார். அப்படி ஆதாரம் இருந்தால் அதை கண்டிப்பாக தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இவ்வாறு கேட்பவர் வலியுறுத்துகின்றவர் ஷரியாத்தை புரியாதவர் என்றுதான் அர்த்தம். வஹாபிச மதத்தைச் சேர்ந்தவர் என்று கருதுகிறேன். அதனால் தான் இப்படியான முட்டாள் கேள்விகளை அவர்களால் கேட்க முடிகிறது. ஷரியாத்தில் ஒன்றை செய்வதற்கல்ல ஆதாரம், அதை செய்ய வேண்டாம் என்று தடுப்பதற்குத்தான் ஆதாரம் காட்ட வேண்டும். ஒருவர் ஒன்றை செய்வதற்கு அவருக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது பிழை என்றால் அது உடன் நிறுத்த வேண்டும். ஒருவர் ஒன்றை தடுப்பதாயிருந்தால் தடுப்பதற்கான ஆதாரத்தை அவர் முன்வைக்க வேண்டும், காரணம் சொல்ல வேண்டும். ஷரியாத்தில் இது தவறு, அதற்கான ஆதாரம் காரணம் இன்ன இருக்கின்றன என்று கூறி அதை தடுக்க வேண்டும். நாம் செய்கின்ற எல்லா காரியங்களுக்கும் ஆதாரத்தை வைத்துத்தான், ஆதாரத்தை பார்த்துத்தான் நாம் செய்வதில்லை. ஆதாரத்தை பார்த்து நாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படவும் இல்லை. எல்லோரும் ஆதாரத்தை அறிந்துதான் மார்க்கம் செய்ய வேண்டும் என்று பின்பற்ற வேண்டும் என்று ஷரியத்தில் விதி இருக்குமாயிருந்தால் எல்லோருமே அறிவாளிகளாக இருக்க வேண்டும், பாமரர்கள் என்பது இருக்கக்கூடாது. மனிதர்களை அல்லாஹு தாலா அவ்வாறு படைக்கவில்லை, ஏற்றத்தாழ்வாக படைத்திருக்கிறான். ஒருவரை ஒருவர் அண்டி வாழக்கூடியதாகத்தான் மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான். தனக்கு தெரியாவிட்டால் தெரிந்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுவும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ஒரு காரியம் செய்ய வேண்டுமா இல்லையா என்பதனை அல்லாஹ் சொல்ல வேண்டும், அல்லாஹுடைய ரசூல் சொல்ல வேண்டும். இந்த இரண்டு பேரும் தான் ஷரியாத்தை சொல்வதற்கான உறுத்துள்ளவர்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஜிப்ரீல் அலை சலாத்து இஸ்லாமர்கள் மூலமாக வஹியை அறிவித்து ஷரியாத்தை நமக்கு தருவார். ஜிப்ரீல் அலை சலாத்து இஸ்லாமர்கள் இல்லாமல் நேரடியாக பெருமானார் ரசூலி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனதிலே வஹியை கொடுத்து சட்டத்தை நமக்கு தெரியப்படுத்துவார். ஆக அல்லாஹுடைய இந்த ஷரியாத்தின் மார்க்கம் விதிகள் பெருமானார் மூலமாகத்தான் நமக்கு வர வேண்டும். அது அல்லாத வேறு வழி நமக்கு இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மார்க்கம் என்று உங்களுக்கு சொன்னார்களோ அதை எடுத்து நடங்கள், எதை தவிர்த்தார்களோ அதிலிருந்து விலகி இருங்கள் என்றுதான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஒரு காரியம் செய்வதற்கும் தவிர்ப்பதற்கும் ஷரியாத்தினுடைய அங்கீகாரம் நமக்கு இருக்க வேண்டும். நன்மையான காரியத்திலும் தக்குவாவுடைய விஷயத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள், பாவத்திலும் பகைமையிலும் உதவியாக இருக்காதீர்கள் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. நாம் செய்கின்ற ஒரு காரியம் அது நன்மையை சேர்ந்ததா, நன்மையானதா, தக்குவாவை தூண்டக்கூடியதா என்று பார்க்க வேண்டியது நமது கடமை. அதில் நன்மை இருக்கிறது, தக்குவாவையும் அது தூண்டுகிறது என்றால் இந்த பொது விதியில் அது அடங்கும், அதில் நமக்கு அனுமதி தரப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு செயலும் பாவமாக இருக்கக்கூடாது. அல்லாஹுடைய நினைவை மறக்கடிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கக்கூடிய அனைத்துமே பாவங்கள் தான். அல்லாஹுடைய நினைவை தூண்டக்கூடிய சகல காரியங்களும் நன்மையானது தான். மனிதனுடைய உறவை அன்பை இல்லாமலாக்கக்கூடிய பகைமையை தூண்டக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் ஷரியாத்தில் அனுமதி கிடையாது. நாம் செய்கின்ற ஒரு காரியம் இந்த வரையறைக்குள் இருக்குமாயிருந்தால் முடிவை நம்மை தீர்மானித்துக் கொள்ள முடியும். நன்மையான காரியங்களை செய்யுங்கள், உங்களுக்கு வெற்றி இருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறார்.
நன்மையான காரியங்களிலும் மன்னிப்பை பாவ மன்னிப்பை தேடுகின்ற விஷயத்திலும் விரைந்து செல்லுங்கள் என்றும் அல்லாஹ் நமக்கு கட்டளை போடுகின்றான். ஆகவே நாம் செய்கின்ற ஒரு காரியம் இதற்குள் இருக்கிறதா என்று தீர்மானிக்க வேண்டிய பார்க்க வேண்டிய பாரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காரியத்தை செய்தார்களா அல்லது சொல்லியிருக்கிறார்களா என்று குறிப்பிட்டு கேட்பது மார்க்கம் தெரியாதவனின் வேலை. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் நமக்கு சொல்லவில்லை. ஒருவர் பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து மறை இறைச்சி சாப்பிடலாமா என்று கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடலாம் என்று சொல்லவில்லை, ஒரு பொது விதியை சொன்னார்கள். ஹலால் என்பது அல்லாஹ் ஹலாலாக்கியது, ஹராம் என்பது அல்லாஹ் ஹராம் ஆக்கியது. ஒன்றை ஹலால் என்றும் ஹராம் என்றும் சொல்லாவிட்டால் அது மன்னிக்கப்பட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எவைவையெல்லாம் ஹராமோ அவை அனைத்தும் தெளிவாகவே சொல்லப்பட்டு விட்டன. ஹலாலான விஷயங்களும் பொதுப்படையாக நமக்கு தரப்பட்டுள்ளன. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா எதை சாப்பிடக்கூடாது என்று நமக்கு தடை விதித்தவை எல்லாம் பட்டியல் போடப்பட்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் சாப்பிட வேண்டும் என்ற பட்டியல் நமக்கு தரப்படவில்லை. அல்லாஹுவுக்கு இருக்கக்கூடாத பண்புகள் எவை என்றுதான் நமக்கு பட்டியல் தரப்பட்டிருக்கின்றன. ஆகவே எது தடையோ, எது விலக்கலோ, எது மறையோ, அதுதான் நமக்கு தெளிவாக தரப்பட்டிருக்கின்றன. எவையெல்லாம் செய்யலாம், எவையெல்லாம் ஆகும் என்ற பட்டியல் நமக்கு தரப்படவில்லை. நாம் செய்கின்ற ஒரு காரியம் தடுக்கப்பட்டவையில் அடங்குகிறதா, அதன் விதிக்குள் வருகிறதா என்று மாத்திரம்தான் நாம் பார்க்க வேண்டும். அதற்குள் அது அடங்கவில்லை என்றால் அதை செய்வதற்கான சுதந்திரம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தில் அது நன்மையான காரியமா, நன்மையை தூண்டக்கூடிய காரியமா என்றால் அது பாராட்டப்பட வேண்டியது. இல்லை என்றால் அது அனுமதி இருக்கிறது என்றுதான் கருத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், அவர்கள் செய்யாதவைகளை செய்யக்கூடாது என்பது ஷரியத்தின் விதி அல்ல, அது ஷரியத் சொல்லாத விதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த எல்லாவற்றையும் எம்மால் செய்ய முடியாது. சிலவற்றை செய்வது ஹராம். பெருமானார் ரசூலி அக்கரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாதவைகளை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதும் நியதி அல்ல, அது நம்மளால் சாத்தியமே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை அப்படியே நம் செய்வதும் அவர்கள் செய்யாததை தவிர்ப்பதும் மனித இயல்புக்கு அப்பாற்பட்டது. பெருமானார் ரசூலி அக்கரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை மார்க்கம் என்று செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளையாக சொன்னார்களோ, கட்டளை வாக்கியத்தோடு சொன்னார்களோ, அதைத்தான் நாம் தவிர்க்க வேண்டும். எதை செய்யக்கூடாது என்று கட்டளை வாக்கியத்தோடு அவர்கள் சொன்னார்களோ அதைத்தான் தவிர்க்க வேண்டும். செய் என்று சொல்ல வேண்டும், செய்யாதே என்று தடுக்கப்பட வேண்டும். இதுதான் விதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாசாவை தூக்கிச் செல்கின்ற பொழுது கலிமா சொல்லப்பட்டதா, இதுக்கு ஆதாரம் இருக்கிறதா, கண்டிப்பாக அந்த ஆதாரத்தை எங்களுக்கு தந்துதான் ஆக வேண்டும் என்று அந்த நபர் கேட்கிறார். பாவம், பரிதாபம், அவர் கண்மூடித்தனமாக அறிவற்றதனமாக அவருடைய தலைவர்களை ஜாஹிலியா காலத்தில் இருந்தவர்களை போன்று பின்பற்றி அவர் இந்த கேள்வியை கேட்கிறார். அறிவுக்கு சம்பந்தம் இல்லாமலேயே முட்டாள்தனமாக கண்ணை மூடிக்கொண்டு அந்த தலைவர்களை பின்பற்றியதனால் இந்த கேள்வி எழுகிறது. அவர் இன்னமும் ஜாஹிலியா காலத்தின் நிலையிலிருந்து மீளவில்லை என்பதுதான் இந்த கேள்வியினுடைய பின்னணி. இஸ்லாத்துக்குள் இன்னமும் அவர் வரவில்லை. இன்னும் இஸ்லாத்துக்கு முன்னால் உள்ள ஜாஹிலியா காலத்தில் தான் அவர் தங்கியிருக்கிறார் என்பதனைத்தான் அவருடைய இந்த கேள்வி
நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஜனாசாவை பின்தொடர்கின்ற பொழுது, ஜனாசாவை சுமந்து செல்கின்ற பொழுதும் சரி, பின்தொடர்ந்து செல்கின்ற பொழுதும் சரி, மௌனமாக செல்ல வேண்டும் என்பதுதான் ஷரியத்தின் கட்டளை. மௌனமாக செல்ல வேண்டும் என்றால் அவர் வாயை பொத்தி செல்ல வேண்டும் என்பதல்ல அதனுடைய கருத்து. அவருடைய வாய் மௌனமாக வேண்டும், அவருடைய கல்பு, அவருடைய சிந்தனை, அவருடைய கற்பனை எல்லாம் மர்மையை பற்றி, மரணத்தை பற்றி, மரணத்துக்கு பின்னால் உள்ள நிகழ்வுகளை பற்றி, கபருனுடைய கேள்வி கணக்களை பற்றி, அதற்கு நாம் சொல்ல வேண்டிய பதில்களை பற்றி, இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற பொழுது செய்த நன்மை தின்மைகளை பற்றி, அந்த பாவத்துக்கெல்லாம் என்ன கேள்விகள் வரும், தண்டனைகள் வரும் என்ற அச்சத்தோடும் சிந்தனையோடும் ஜனாசாவை தொடர வேண்டும். நம்மளோடு வாழ்ந்த இந்த மனிதன் இப்பொழுது மரணித்து விட்டார். இப்பொழுது அவர் கைதியாகி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு விட்டார். அவர் விசாரணைக்கப்படுகின்ற பொழுது எப்படியெல்லாம் விசாரிக்கப்படுவார், அவருடைய முடிவு எப்படி அமையும் என்ற கவலையும் ஏக்கமும் ஒரு பக்கம் இருக்க வேண்டும். இவரை போன்று நான் மௌத்தாய் என்னையும் இப்படி தூக்கிச் செல்கின்ற பொழுது என்னுடைய அந்த நிலைமை எப்படி அமையும் என்ற சிந்தனையும் கவலையும் இருக்க வேண்டும் என்பதுதான் மரணத்தை பின்தொடர்கின்ற பொழுது இருக்க வேண்டிய ஒழுங்கு மார்க்கம் சொல்லுகின்ற விதி. ஆனால் இப்பொழுது அந்த நிலைமை மாறிவிட்டது. முதல் சென்றவர்கள் ஷரியத் சொல்லுகின்ற அந்த நோக்கத்தோடு ஜனாசாவை பின்தொடர்ந்தார்கள். ஆனால் இப்பொழுது வாய் தேவையில்லாத வம்புகளை, அரசியல், சமூக, குடும்ப பிரகாரங்களை எல்லாம் விகாரமாக ஆக்கி பேசிக்கொண்டு செல்கின்ற ஒரு சூழலை இன்று பார்க்கிறோம். அவருடைய மனதில் கவலை இல்லை. எந்த ஜனாசாவை தூக்கிச் செல்கின்றோமோ, எதை பின்பற்றுகின்றோம், ஜனாசாவை பின்பற்றி செல்கின்றோமோ, அவரை பற்றிய, அவர் எதிர்நோக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை பற்றிய எந்த ஒரு கவலையும் அவர்களுக்கு இல்லை. அவருடைய மனம் முழுமையாக மரணித்து விட்டது. அவருடைய சிந்தனைகள், கற்பனைகள் எல்லாம் முழுமையாக ஓய்வெடுத்து விட்டன. அவருடைய அந்த சிந்தனைகள் எல்லாம் மாறிவிட்ட காரணத்தினால், ஷரியத்தினுடைய அந்த நோக்கம் அங்கு முழுமையாக விளக்கப்பட்ட காரணத்தினால், அவருடைய வாய் மாத்திரம் மௌனமில்லாமல் அதற்கு மாற்றமாக பேசிக்கொண்டு செல்கின்ற காரணத்தினால், அந்த பாவத்திலிருந்து அவர்களை பாதுகாக்க நீங்கள் கலிமா சொல்லுங்கள் என்று ஷரியத்திலே நமக்கு இப்போது சொல்லப்பட்டிருக்கிறது. கலிமாவை சொல்லுவது நல்ல காரியம், அது மையத்துக்கும் பயனளிக்கக்கூடிய ஒரு காரியம். ஜனாசாவை சுமந்து செல்கின்ற பொழுது, கலிமா சொல்லுகின்ற பொழுது அந்த ஜனாசா அந்த கலிமாவை கேட்கிறது. அதனால் ஒரு தைரியம் பெறுகிறது. தனக்கு முன்னால் வருகின்ற அந்த கேள்விக்கு அது பதில் சொல்வதற்கு தன்னை தயார்படுத்துகிறது. அதனால் ஒரு ஆறுதலும் அது அடைகிறது. அதே நேரத்தில் பாவமான பேச்சுக்களும் வீண் சிந்தனைகளும் வராமல் அது தடுக்கிறது, பாவத்தை தடுக்கிறது, நன்மையை தூண்டுகிறது. அதனால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோக்கம் புரியாமல், இந்த விளக்கத்தை தெரியாமல் இன்று யார் யாரோ என்னென்னமோ பேசுகின்றார்கள். ஒரு நல்ல காரியத்தை தூண்டுவதும் அதற்கு துணையாக இருப்பதும் ஒரு மூமினுடைய பண்பு. நல்ல காரியத்தை தடுப்பதும் அதற்கு குறுக்கே நிற்பதும் சேத்தானுடைய இயல்பு. கடைசி காலத்தில் தீயவர்கள் வருவார்கள், அவருடைய மனம் சேத்தானின் மனமாக இருக்கும் என்று பெருமானார் ரசூலி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சேத்தானின் மனதை ஒத்தவர்கள் தான் இன்று இப்படியான கேள்விகளை எல்லாம் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் இந்த ஷரியத்துக்கான உரிமை பொதுமக்களுக்கு வழங்கப்படவில்லை, சாதாரணமானவர்களுக்கெல்லாம் வழங்கப்படவில்லை. அந்த உரிமை உலமாக்களத்தில் தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள், அவர்கள் சொத்தையோ
பொருளையோ நபி அவர்களிடமிருந்து வாரிசாக பெறவில்லை, அறிவைத்தான் பெற்றிருக்கிறார்கள். ஷரியாத்தினுடைய முழுமையான அறிவு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாரிசுகளுக்கு இருக்கிறது. அதை பாதுகாக்கின்ற பாரிய பொறுப்பும் ஷரியத்தை சொல்லுகின்ற உரிமையும் அவர்களுக்குத்தான் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு மிக தெட்டு தெளிவாக சொல்லிவிட்டுத்தான் மறைந்தார்கள். ஒரு காரியம் சரியா பிழையா என்று சொல்ல வேண்டிய உரிமை முஜ்தஹிதான இமாம்களுக்கு உண்டு, வலிமார்களுக்கு உண்டு. இவர்கள் அல்லாதவர்களுக்கு இந்த ஷரியாத்தை பற்றி பேசுவதற்கு, தீர்மானம் எடுப்பதற்கு எந்த அருகதையும் கிடையாது. ஒரு செயல் கூடாதென்றால் கூடாது என்பதற்கான நியாயத்தையும் காரணத்தையும் சொல்ல வேண்டியது அதை சொல்பவர். ஒரு காரியத்தை செய்கின்றவர், நான் செய்வதற்கு ஆதாரம் இதோ இருக்கிறது, அதனால் தான் செய்கிறேன் என்று அவர் ஒருபோதும் பிறையடிக்க வேண்டிய தேவை இல்லை. அப்படி ஷரியத் நமக்கு சொல்லவில்லை. ஷரியத் சொல்லாத ஒரு புதிய வழியை இந்த வஹாபிகள் இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறார்கள். எல்லா பாமர்களிடத்திலும் இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்க அவர்கள் கிளம்பி இருக்கிறார்கள். வஹாபிசம் இரண்டு கோட்பாடுகளை வைத்தே சுழன்று கொண்டிருக்கிறது. ஒன்று, அறிஞர்களிடமிருந்து இமாம்களிடமிருந்து மக்களை வேறுபடுத்த வேண்டும், ஒதுக்க வேண்டும். அறிவிலிருந்து அவர்களை ஒதுக்கி குர்ஆனையும் ஹதீஸையும் நேரடியாக பார்க்குகின்ற ஒரு நிலைக்கு அவர்களை நிர்பந்தமாக தள்ள வேண்டும். அறிவில்லாதவன், ஆராயில்லாதவன், விளக்கமில்லாதவன் குர்ஆனையும் ஹதீஸையும் கையில் எடுத்தால் என்ன நடக்கும்? ஒருவன் அறிவில்லாமல் மார்க்க தீர்ப்பு சொன்னால் அவனுடைய இடம் நரகம் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் எவருக்கு நன்மை நாடுகிறானோ அவருக்குத்தான் மார்க்க விளக்கத்தை கொடுப்பான் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மார்க்க விளக்கத்தை பெறுவது அல்லாஹுடைய அருளில் தங்கியிருக்கிறது. மார்க்க விளக்கம் இல்லாமல் தீர்ப்பு செல்வது நரகத்துக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது. இமாம்களை பின்பற்றுகின்ற வரையில் அவர்களை வழிகெடுப்பதே ஷைத்தானுக்கு மிக கஷ்டம். இமாம்களிடமிருந்து அவர்களை பிரித்தெடுத்தால் வழிகெடுப்பது மிக இலகு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 1000 வணக்கவாளிகளை ஷைத்தானால் வழிகெடுப்பது கஷ்டமல்ல, அதைவிட கஷ்டம் ஒரு சட்ட அறிஞரை வழிகெடுப்பது. ஒரு சட்ட அறிஞரை வழிகெடுப்பது 1000 வழக்கவாளிகளை வழிகெடுப்பதை விட கடினம் என்று, ஷைத்தானுக்கு கடினமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு அறிஞனோடு சேர்ந்திருக்கின்றவனும் அறிஞரை போன்றே ஷைத்தானால் வழிகெடுப்பதற்கு சிரமமானவன். அறிஞர்களிடமிருந்து பிரிக்கப்பட்டால் இலகுவான கேள்விகளால் அவர்களை தடமாற வைத்து வழிகெடுத்து விடலாம். இதைத்தான் இன்றைய வஹாபிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தப்லீகி ஜமாத்தினரும் இந்த காரியத்தில் இறங்கியிருக்கிறார்கள். பாமர்களை அமீராக்கி அமீருக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு விதியை நிர்பந்தமாக்கி உலமாக்களிலிருந்து மக்களை வேறுபடுத்தி முட்டாளாக்கி எல்லோரையும் வழிகெடுத்து விட்டார்கள். வஹாபிகளுடைய அந்த தீர்மானத்தை இந்த தப்லீகி ஜமாத்தினர் நிறைவேற்றி விட்டார்கள். இன்று முட்டாள்கள் மிஞ்சிவிட்டார்கள். முட்டாள்கள் மிஞ்சினால் அவர்களுக்குள் ஒரு அறிவில்லாதவனை முஃப்தியாக்கி அவனிடத்தில் கேள்வி கேட்பார்கள், அவனும் அறிவில்லாமல் ஃபத்வா கொடுப்பான், அவனும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகெடுப்பான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்று அது நடக்கிறது. முட்டாள்கள் இன்று முட்டாள்களால் அறிஞர்களாகி மார்க்க தீர்ப்பு சொல்கின்ற முஃப்திகளாக, புற்றி செல்களாக இன்று புறப்பட்டிருக்கிறார்கள். ஒரு தெரியாத ஒரு விஷயத்துக்கான தெளிவை
இமாம்களுடைய நூல்களிலிருந்து தேடினால் அவன் அறிஞரிடத்திலேயே தீர்ப்பை தேடுகிறார். இமாம்களை ஒதுக்கிவிட்டு முட்டாளிடத்தில் தீர்ப்பு தேடினால் முட்டாள் தான் தெரிந்த அறிவை வைத்து, தான் தெரிந்த விளக்கத்தை வைத்து விளக்கம் சொல்கின்ற பொழுது அவன் நரகத்துக்கு செல்கிறான். ஆக விளக்கம் இல்லாதவர்கள் என்று மார்க்க அறிஞர்களாக மாறிவிட்டார்கள். மார்க்க அறிஞர்கள் மார்க்க விளக்கம் இல்லாதவர்களாக இன்று ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் இருக்கின்ற சூழல் இதுதான். இதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அதிகமாக அஞ்சுவது வழிகெடுக்கின்ற இமாம்களை, தலைவர்களை. இன்றைய இமாம்கள் வழிகட்டவர்கள், அவர்களைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சி இருக்கிறார்கள். கடைசி காலத்தில் இமாம்களை பின்பற்றாத சூழல் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு தோழர் கேட்டதற்கு, அந்த காலத்தில் இருக்கின்ற அனைத்து குழப்ப இயக்கங்களிலிருந்து விலகி தனியாக ஒரு இடத்தில் போய் ஒதுங்கிக்கொள், ஒரு மரத்தடியில் ஒதுங்கிக்கொள், மரணம் அங்குதான் உன்னை சந்திக்குமாயிருந்தால் அதற்கும் நீ தயாராக இரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை இந்த காலத்தோடு ஒப்பு நோக்கி பார்க்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.